வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் இந்த யோக வாழ்க்கையில் முதல் யோகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனந்த யோகம் என்ற ஒரு தொடர் சிந்தனையிலே அந்த யோகத்தின் முதலாவது யோகமாகிய இந்த உடல் உயிர் இணைப்பு என்ற அந்த யோகத்தில் நாம் சிந்தனை பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் பல்வேறு சிந்தனைகளை செய்தோம். சென்ற வாரம் நாம் சுவைப்பதில் எப்படி அந்த ஜீரணத்தை தொடங்குகிறோம் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு வித்தியாசமான சிந்தனையை செய்திருந்தோம். அதுக்கு கூட நிறைய கமெண்ட்ஸு நம்ம யூடியூப்பில் மக்கள் அதை வித்தியாசமாக இருந்தது என்று நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போது நாம் அந்த உணவை தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி நிறைய பேர் நமக்கு வந்து இங்கு உரை சிந்தனை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இயற்கை சார்ந்து எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்று ஒரு ரெண்டு மூணு பேர் நமக்கு நமது சாதனை மார்க்கத்திலே வந்து அந்த உரையை கொடுத்தார்கள். இப்போ நம்ம சாதனை மார்க்கம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பல்வேறு கோணங்களிலிருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சங்கமமாக அமைந்திருப்பதை பார்க்கிறேன். அதில் அந்த அப்பன் ஐயா அவர்களுடைய உரையை கேட்டு நமது தவத்துக்கு ஏற்ற உணர்வு உணவு அப்படிங்கிறத அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரியான உணவு என்பதை நாம் ஒரு முறை நமது யூடியூப்பில் போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய வரவேற்பு, பல ஆயிரம் பேர் அதை கேட்டுவிட்டு அதை அதற்கு நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுபோல் நல்ல பல சிந்தனைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், அதாவது நிறைய நல்ல கருத்துகள், நல்ல சிந்தனைகள் இன்று சமுதாயத்திலிருந்து வந்து கொண்டிருந்தாலும் நமக்கு என்ன ஒரு பெருமை என்று சொன்னால், அத்துணை கருத்துக்களையும் அதை சரிபார்க்கக்கூடிய ஒரு வல்லமை நம்மிடம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஒரே ஒரு ஆயுதம்தான். என்ன ஆயுதம்? காந்தம் என்ற ஆயுதம், காந்த தத்துவம் என்ற ஆயுதம். இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு அந்த காந்த தத்துவ ரீதியாக அந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் பொருத்தி பார்க்கும் பொழுது நமக்கு இயற்கையின் உண்மையான அந்த அர்த்தங்கள் நமக்கு புரியும். அப்போது இப்போ என்ன தேவை இருக்கிறது என்று சொன்னால், ஆசான் அவர்கள் நமக்கு கொடுத்த தத்துவத்தை வாழ்க்கையில் அப்ளிகேஷனில் கொண்டு வருவது இன்றைக்கு மிக 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 தேவையாக இருக்கிறது. அப்ளிகேஷன் தான் முக்கியம். தத்துவங்களை படித்து அதை மனப்பாடம் செய்து அதை பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி சான்றிதழ் வாங்குறது இதெல்லாம் வாங்கிடலாம், ஈஸியாக வாங்கிடலாம், எல்லோரும் வாங்கிடலாம். ஆனால் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதில் வெற்றி பெறுவது என்பது இருக்கிறது, அதுதான் வேணும். அதனால தான் நம்ம இந்த இயக்கத்துக்கு பேர் என்ன வச்சுருக்கோம், சாதனை மார்க்கம். இதில் வந்து அப்ளிகேஷன் பண்ணி நம்ம சாதனை செய்ய வேண்டும், அதுக்குத்தான் சாதனை மார்க்கம். மகரிஷி அவர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை சொல்லி போயிட்டாங்க. இது போதனை மார்க்கமாக இருக்கக்கூடாது, சாதனை மார்க்கமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவு இப்பொழுது தான் நனவாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால் ஆசான் அவர்களது பூரணமான முழுமையான 100% ஆசீர்வாதம் இதற்கு இருக்கும் என்பது உறுதி. சரி, அந்த அடிப்படையிலே
இன்றைக்கு நம்ம சமையல் கலை என்பதை பற்றி ஒரு சிந்தனை செய்ய இருக்கேன். ஏன் அப்படின்னா, இது இன்றைக்கு இன்றைய காலத்தில் அது எங்கோ மாறி எங்கோ சென்று நிற்கிறது. இப்போ நீங்கள் அந்த தொலைத்தொடர்பு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த சமையலை பற்றி ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு சமையல், ஏதாவது ஒரு பதார்த்தத்தை போட்டோம் அப்படி சொன்னோம்னா அதில் வருது 100 பேர் சொல்கிறாங்க. ஒரே விஷயத்துக்கு 100 பேர் 100 விதமாக சொல்லுகிறார்கள். ஆனால் சொல்பவர்கள் அனைவரும் எதை மையமாக அதிகமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இப்படி செய்தால் சுவையாக இருக்கும், இப்படி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், இப்படித்தான் அதிகமான பேர் சொல்லுகிறார்களே தவிர, மிகச்சிலர்களே இப்படி செய்தால் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்பவர்கள் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இப்போ ஆரோக்கியத்தை விட அந்த ருசிக்கும் சுவைக்கும், நாக்கினுடைய சுவைக்கு அடிமையானதற்கும் நிறைய பேர் அங்கே அடிமையாக இருக்கிறோம் என்பதை இது காட்டுகிறது. அப்படி நிலையிலே இப்பொழுது சமையல் என்பது அவ்வாறு மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இதில் என்ன காந்த தத்துவம் இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது விளங்கி கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், இப்போ சாதாரணமாக ஆசான் மகரிஷி அவர்களிடம் வந்த பிறகு நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிந்திருப்போம். அது இங்கு வரும் வரை யாருக்கும் தெரிந்திருக்காது. இங்கு வந்து புரிந்து கொண்ட ஒரு முதல் நிலையில் இங்கு வந்துதான் புரிந்து கொண்டிருப்போம் என்ற ஒரு நிலை தான் இருக்கும். அது என்ன என்று சொல்லும்போது, மகரிஷி அவர்கள் ஒரு ஜாங்கிரி கதை சொல்லுவாங்க. அதை வெளியில் எங்கும் கேட்டிருக்க முடியாது. அதை ஆச்சரியமாக பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கும் முதல் முதலில் கேட்கும் பொழுது. அதில் ஒளிந்திருக்கக்கூடிய உண்மைகள் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? இது இன்றைய மருத்துவ உலகத்துக்கே தெரியவில்லை, மருத்துவ உலகத்துக்கே புரியவில்லை. அப்போது இது எதை சார்ந்திருக்கிறது? உயிராற்றலை சார்ந்திருக்கிறது, காந்தத்தை சார்ந்திருக்கிறது. அப்போ இந்த உயிரையும் உயிராற்றலையும் நாம் அறியாதவரை இதை உணர்ந்து கொள்வது முடியாது. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், காந்த தத்துவம் முழுமையாக விளங்கி கொண்டு இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடைமுறையையும் பார்த்தோம் என்று சொன்னால் அதில் உண்மை விளங்கும். அப்போ முதல்ல காந்த தத்துவம் நமக்கு முழுசாக விளங்கணும். இந்த காந்த தத்துவமே முழுமையாக விளங்கி கொண்டவர்கள் மிகச்சிலராக இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ கூட நாம் இந்த மதியம் நடக்கக்கூடிய அந்த வகுப்புகளில் இந்த முழுமையாக இந்த காந்த தத்துவத்தை உணர்த்திவிட வேண்டும் என்று என் மனதுக்குள்ளாக ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முழுமையாக இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் அவர்கள் ஆசிரியராக வரும்போது தான் அவர்கள் இந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இந்த தத்துவங்களை பொருத்தி பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். இப்போ அந்த அடிப்படையில் பாருங்கள், இந்த ஜாங்கிரி கதையில் எவ்வளவு காந்த தத்துவம் மகரிஷி கொடுத்துருக்கிறார். அப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க, இப்போ ஜாங்கிரி சாப்பிடுகிறோம், ஜாங்கிரியில் சுவை இருக்கிறதா என்று கேட்பார்கள். சாதாரண மனிதர்களிடம் கேட்டால் அந்த ஜாங்கிரியில் தான் சுவை இருக்கிறது என்று சொல்வார்கள். அது சுவை இருக்கிறதே, சரி, அப்படி என்றால் அதை சுவைக்கும்போது அந்த சுவை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா துன்பத்தை கொடுக்கிறதா? மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்வார்கள். அப்போ ஜாங்கிரி சாப்பிட்டா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? ஆமாம், மகிழ்ச்சியாக இருப்போம். இதுதானே, இது சாதாரணமாக நாம் ப்ரிலிமினரியாக வரக்கூடிய ஒரு அடிப்படை பயிற்சியில் கேட்கக்கூடிய கேள்வி, புதிய அன்பர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி. இந்த ஜாங்கிரி கதையை சொல்லிட்டாலே அவங்க அடுத்து தொடர்ந்து அந்த கிளாஸுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஜாங்கிரி சாப்பிட்டால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஏன், அதில் சுவை இருக்கிறது, அந்த சுவையை அனுபவிக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், பேச்சு மாறக்கூடாது. அப்போ அடுத்து என்ன சொல்லுவோம், சரி இப்பொழுது உங்களுக்கு 10 ஜாங்கிரி இலவசமாக நாங்கள் கொடுக்கிறோம், நீங்கள் ஒவ்வொன்றாக சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை என்று சொல்கிறோம். அப்போ அவர் ஒத்துக்கொள்வாரா? அப்போ அப்படியே கொஞ்சம் நெளிவார். நீங்கள் தானே சொன்னீர்கள்
ஜாங்கிரியில் சுவை இருக்கிறது, அதை சாப்பிட்டால் அந்த சுவையை நான் உணர்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று. ஒரு ஜாங்கிரி சுவைத்தால் இவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கிறது, இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், இவ்வளவு சுவைக்கு. அப்போ இரண்டு ஜாங்கிரி என்று சொன்னால் இரண்டு மடங்கு சுவை, இரண்டு மடங்கு மகிழ்ச்சி இருக்கும். ஐந்து ஜாங்கிரி சாப்பிட்டால் ஐந்து மடங்கு சுவை, ஐந்து மடங்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் பத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் இல்லைங்க, அப்படி இருக்காது. நீங்கள் தானே சொன்னீர்கள் இதில் சுவை இருக்கிறது, இதை சாப்பிட்டால் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ ஒன்றில் இவ்வளவு இருந்தால் அஞ்சில் எவ்வளவு இருக்கும் என்று கேட்டால் அது நீங்கள் கணக்குக்கு சரியாக வருங்க, ஆனால் நடைமுறைக்கு சரியாக வரும். ஏன் வரவில்லை என்று கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்லவே முடியாது. நான் இதுவரை 30 வருடங்களாக இந்த கேள்வியை 1000 பேரிடம் கேட்டுவிட்டேன். இதுக்கு அதிகமான பதில் எனக்கு வந்தது எது என்று சொன்னால், அவர்கள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று பழமொழியை சொல்லிவிடுகிறார்கள். உடனே நான் கேட்பதுண்டு, சரி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற இந்த வார்த்தையை ஒரு அரைப்பக்க அளவில் விளக்குங்கள் என்று சொன்னால், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு திருப்பி திருப்பி அரைப்பக்கத்துக்கு எழுதி தான் வைக்கிறேன். எப்படி அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு, அதுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? அதெல்லாம் தெரியாதுங்க, அதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. நிறைய பழமொழிகள் இவ்வளவு பழமொழிகளாகவே இருக்கிறதே தவிர, அதை அதனுடைய உள் அர்த்தம், அதனுடைய இயற்கை தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளாமல் நிறைய இருக்குது. சரி, அப்போது இப்போ நான் இதை இப்படி மாற்றி கேட்பது உண்டு. அம்மா, உங்கள் கணவர் உங்களிடம் 1000 ரூபாய் கொடுக்கிறார், மகிழ்ச்சியாக இருப்பீர்களா? ஆமாம், மகிழ்ச்சியாக இருப்பேன். சரி, 1000 ரூபாயை கொடுத்தால் 2 மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 5000 கொடுக்கிறார், இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பேன். 10000 கொடுக்கிறார், மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகிறது. இன்னும் 20000 கொடுத்து விட்டார், மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டார். இப்போ அது ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டே இருக்கிறார், நீங்கள் வாங்கி கொண்டே இருக்கிறீர்கள், மகிழ்ச்சி கூடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? அப்போ இதில் மட்டும் ஏன் அந்த ஜிலேபி மாதிரி இடையில போய் நிற்கலை? ஐயா, இது வந்து வேற, அது வேற, ரைட்டு. ஏன் அப்போ அங்கு மட்டும் என்ன நடக்கிறது, சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று கேட்பேன். அப்போ சிந்தித்து பார்க்கவும் என்றார். அப்போ முதல் ஜாங்கிரி வைக்கிறோம், ரெண்டாவது ஜாங்கிரி வைக்கும்போது திகட்டுகிறது, மூன்றாவது ஜாங்கிரி உமட்டுகிறது, நான்காவது ஜாங்கிரி வாந்தி வந்து விடுகிறது, ஐந்தாவது ஜாங்கிரியில் மயக்கமே வந்து விடுகிறது. ஏன்? அப்போது அவர் சொல்வார், ஏன் வாந்தி வந்தது என்று கேட்டால் அது அப்படிதான் வருகிறது. சரி, ஒரு மருத்துவரிடம் போய் கேட்குறாங்க, ஐயா நான் இப்படி சாப்பிட்டேன், இது மாதிரி 5 ஜாங்கிரியை சாப்பிட்டேன், எனக்கு வாந்தி வந்துருச்சு, ஏன் வாந்தி வந்தது? அது நீங்கள் 5 ஒட்ட அட்டத்தில் சாப்பிட்டா அப்படி தாங்க, அப்படி தாம்மா வரும். நீங்கள் வச்சுருந்து காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அது ஒன்றும் செய்யாது. அது எனக்கு தெரியுமே, இந்த பூரி கதையில் அதுதான் எனக்கு தெரியுமே. ஏன் வாந்தி வந்தது என்று சொல்ல வேண்டும். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு அப்படி தாம்மா வாந்தி வந்ததும்பார் டாக்டர். அப்படி வாந்தி வந்துச்சுன்னா இந்த மாத்திரையை போட்டுக்குமாம்பார். அதை கேட்கவில்லை. ஒரே கடையில் வாங்கிய ஜாங்கிரி, ஒரே நேரத்தில் சுடப்பட்ட ஜாங்கிரி, முதல் ஜாங்கிரி இனிப்பாக மகிழ்ச்சியாக இருந்தது, நான்காவது ஜாங்கிரியில் வாந்தி வந்தது, 5வது ஜாங்கிரியில் மயக்கமே வந்தது. ஏன்? அப்போ அந்த 4வது ஜாங்கிரி சாப்பிடும்போது அதில் ஒரு வெறுப்பு வந்து விடுகிறதே, அந்த சுவை இல்லையே, சுவை தெரியவில்லையே. அப்போ தான் நம்ம கேள்வி கேட்குறோம், அது இப்போ சொல்லுங்கள், அப்போ அந்த ஜாங்கிரிக்குள்ளே சுவை இருக்குதா? அதுக்குள்ளே இருந்துருந்துச்சுன்னா 4வது ஜாங்கிரி இல்லையா, அது தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் அப்படியே நெளிவார். நீங்கள் தான் முதல்ல இருக்குன்னு சொன்னீங்க, இருக்குன்னு தான் உலகம் நம்பிக்கொண்டு இருக்கிறது. அப்போ அதில் இல்லையே, இதில் என்ன நடக்கிறது? அப்போ தான் மகரிஷி சொல்லுவாங்க, பா முதல் ஜாங்கிரியை வைக்கும் பொழுது அந்த ஜாங்கிரி என்ன செய்கிறது என்று பார் என்று சொல்வார். என்ன செய்கிறது? நம்ம ஒரு ஜெட்டு மோட்டரை ஒரு போர்வெல்லில் போட்டு ஜெட்டு மோட்டரை ஓட்டினோம்னா அது அந்த குழிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை அடுத்து எடுத்து வெளியே கொட்டும். அதான் அந்த மோட்டரினுடைய வேலை. அதே போல் இந்த ஜாங்கிரியை நாக்கில் வச்சோடனே அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராற்றலாகிய ஜீவகாந்தத்தை சர்ன்னு உறிஞ்சி நாக்கு வழியாக வெளியே கொட்டுகிறது. எவ்வளவு உயிராற்றல் நாக்கு வழியாக வெளியேறுகிறதோ அந்த உயிராற்றல் தான் சுவையாக மாறி வெளியேறுகிறது
இதைத்தான் காந்த தன்மாற்றம் என்று சொல்வார்கள். இந்த காந்த தன்மாற்றம் சொல்கிறோமே, அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம்னு சொல்கிறோமே, இந்த தன்மாற்றம் நிகழக்கூடிய இடம் இந்த புலன்கள் தான். இந்த புலனில் வரும்போது அது சுவையாக மாறிப்போகுது. உள்ளே இருக்கும்போது அது காந்தமாக தான் இருக்குது. அது சுவையாக மாறுறது இங்கே நாக்கில் வரும்போது சுவையாக மாறுது. அதானே இப்போ உள்ளே தண்ணி, ஒரு ட்ரம் நிறையா தண்ணி வச்சுருக்காங்க. இங்கிட்டு ஒரு டம்ளரில் கொடுக்குறாங்க, ஆப்பிள் ஜூஸ் வருது, அங்கிட்டு பார்த்தா ஆரஞ்சு ஜூஸ் வருது, அங்கிட்டு பார்த்தோம்னா கிரேப் ஜூஸ் வருது. தண்ணி ஒரே தண்ணி தானே. இப்போது இங்கே வரும்போது இந்த எசன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறிடுற மாதிரி அந்த ஒரே காந்தந்தான் நாக்கில் வரும்போது சுவையாக மாறுகிறது, கண்ணில் வரும்போது பார்வையாக மாறுகிறது, காதில் வரும்போது ஒளியாக மாறுகிறது, மூக்கில் வரும்போது வாசனையாக மாறுகிறது, தோளின் வழியாக வெளியேறும்போது அழுத்தமாக மாறுகிறது. இதைத்தான் தன்மாற்றம் என்று சொல்கிறோம். அப்படி உள்ளிருந்து வந்து இழுத்து அதை சுவையாக மாற்றி வெளியேற்றுகிறது. அப்போ இந்த ஜிலேபி என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராற்றலை உறிஞ்சி வெளியே தள்ளுறது, இந்த வேலையைத்தான் பண்ணுது. ஆனால் அது சுவையாக தெரிகிறது. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய உயிரை உறிஞ்சி நம்மள்கிட்டயே வெளியே தள்ளிவிட்டு நமக்கு சுவையை காமிச்சு விட்டு இதை காமிக்கிறதுக்கு 50 ரூபாயாப்பா அந்த ஜிலேபிக்கு, அடப்பாவிகளா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதானே அப்போ அதில் ஒன்றுமே இல்லையா, அது நம்மள்கிட்ட இல்லை உறிஞ்சுது. அப்போ எவ்வளவு அறியாமையில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். இப்பொழுதெல்லாம் அப்படியே கிலோ கணக்கில் வாங்கிட்டு போய் அப்படியே சாப்பிட்றத நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரி சரி, முதல்ல நான் இழுத்துச்சே, ரெண்டாவது ஏன் இழுக்கலை? ரெண்டாவது இழுக்கும்போது உள்ளேருந்து இழுக்குதல் தான், உள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவு தானே அங்கே ஜீவகாந்தம் இருக்கும். நமக்கு உற்பத்தி என்பது நம்ம தூங்கும்போது நல்லா உற்பத்தி ஆகுது, பகல் நேரத்தில் உற்பத்தி குறைஞ்சிருது, செலவு கூடிடுது. இப்போது மொத்த உற்பத்தி 100 யூனிட்னு வச்சுக்குவோம். அந்த 100 யூனிட்டில் 100 யூனிட்டையும் நம்ம இந்த புலன் வழியாக செலவழிக்க முடியாது. ஒரு 50 யூனிட் வந்து என்ன பண்ணணும், இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொடுத்துடணும். இந்த உடல் பராமரிப்புக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளின் தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறதே அதற்கு வேண்டிய ஆற்றலை கொடுத்து விட வேண்டும். ஹார்ட் 24 ஹவர்ஸ் இயங்குதுன்னா அதுக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுத்துடணும்ல. அப்போ காலையில் 100 யூனிட் வந்துச்சுன்னா 50 யூனிட் இருந்தால் உனக்கு 5 யூனிட், உனக்கு 5 யூனிட், உனக்கு 5 யூனிட்னு எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்க்கணும். மீதி இருக்கிறது 50 யூனிட், 50 யூனிட்டை வச்சு நீ ஜிலேபி சாப்பிட்டாலும் சரி, அல்வா சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, இதுதானே. அப்போ என்ன பண்ணீங்க, ஒரு ஜிலேபி சாப்பிட்டோம் 20 யூனிட் போயிடுச்சு, ரெண்டாவது ஜிலேபி சாப்பிட்டோம் 40 யூனிட் போயிடுச்சு, அப்போ அடுத்து எவ்வளோ இருக்குது, 10 யூனிட் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, லேசாக எப்பா இதை எடுத்துட்டோம்னா இன்னும் மீறி அடுத்ததுக்கு 10 தான் இருக்கும்னு லேசாக நமக்கு உணர்த்துவது தான் திகட்டுவது. அடுத்து இன்னொரு ஜாங்கிரியை வச்சோம்னு வச்சுக்கோங்க, அங்கே 10 தான் இருக்குது, 10 தான் இருக்குது, ஒமட்டுது. அப்போ என்ன பண்ணுறோம், இருந்தாலும் அதை சாப்பிட்றோம், அது என்ன பண்ணுது, 10 யூனிட் தான் இருக்குது. இது என்ன பண்ணோம், இன்னொரு 10 யூனிட் இருந்தால் தானே வெளியில் போகணும். இது தான் இழுக்குதே, இந்த ஜாங்கிரி இழுக்குதே, 10 வச்சுட்டோம், இது இழுக்குதே. அப்போ பாதி இருக்குது, மீதி பாதின்னொடனே அது என்ன பண்ணுது, காலையில் எல்லாருக்கும் கொடுத்து வச்சோம் இல்லையா, இந்த ஹார்ட்டுக்கு, லிவருக்கு, அங்கங்கே அங்கங்கே எல்லாம் கொடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஹார்ட்டுக்கிட்ட போய் இந்த ஒன்றை கொடுத்து அந்த 5 யூனிட்டை கொடு, நான் நாளை காலையில் தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்ட் என்ன சொல்லும், சரிப்பா நான் கொடுத்துட்றேன், நாளைக்கு வரைக்கும் நான் கம்முன்னு கிடக்கிறேன், நாளையிலேருந்து நான் ஓட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னால், ஐயோ நீ கம்முன்னு கிடந்தீங்கன்னா எங்கள் எல்லா சொந்தக்காரனும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்களே. அப்போ ஒரே ஒரு உப்புலேருந்து எடுத்தோம்னா ஆல் க்ளோஸ். அப்போ என்ன பண்ணுது, ஆங்காங்கே கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுத்து 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 ஒரு 10 யூனிட்டை வெளியே தள்ளிடுது. அள்ளிட்டு என்ன சொல்லுது, ஒமட்டுது, வெளியே தள்ளிட்டு என்ன சொல்லுது, அப்பா இங்கே தீர்ந்து போச்சு, இனிமேல் கம்முன்னு கிடையாதுன்னு சொல்லுது. தானே ஒமட்டுறது, அங்கே இல்லை, பற்றாக்குறை, அங்கே இருப்பு இல்லை, இருப்பு இல்லை என்பதை காண்பிக்கிறது. 4வது ஜாங்கிரியை வச்சோம்னா அங்கே தான் இல்லையே, டோட்டலாக எக்ஸசைஸ் இல்லையே. அப்போ இதுக்கு மேலே இழுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் இழுத்துருவோம், கதை முடிஞ்சிடும். அப்போ இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு, இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அறிவாகிய தெய்வம்னு வச்சுக்கோமே, தெய்வம், அந்த அறிவு எப்படியாவது நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும், காப்பாற்றி விட வேண்டும். அப்போ என்ன பண்ணுது, 4வது ஜாங்கிரி வச்சோம்னா
அப்படியே என்ன பண்ணுது, இந்த இடத்துல தொண்டைக்கிட்ட கேட் வால்வ் அடைச்சிட்டு ஏற்கனவே உள்ளே போன ஜாங்கிரியிலேருந்து மொத்தத்தையும் தூக்கி அப்படியே என்ன பண்ணுது, வாந்தியாக வெளியே தள்ளி விட்டுது. வெளியே தள்ளி விட்ட உடனே, எப்பா இனிமேலாவது உள்ளே வைக்காத, இன்னும் உற்பத்தி ஆகிற வரைக்கும் கம்முனருன்னு சொல்கிறதுக்கு வாந்தி வேணும். இப்போ இந்த இடத்தில் வாந்தி வந்தது நல்லதா கெட்டதா என்று கேட்டால், வாந்தி வந்ததினால்தான் நம் உயிரோடு இருக்கிறோம், வாந்தி வரையில்லை என்றால் நாம் இறந்து விடுவோம். அப்போ இப்படிதான் இருக்கிறது. சரி, நாலாவது ஜாங்கிரி எப்போ வாந்தி வந்துச்சுல, உடனே நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ஏப்பா வாந்தி தானே வருது, உடனே நீ என்ன, நீ போய் நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு வாயை கழுவிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்து அஞ்சாவது ஜாங்கிரி சாப்பிடும்பார். அஞ்சாவது ஜாங்கிரி சாப்பிட்டோம்னா அங்கே ஒன்றுமே இல்லையே, உடனே இந்த உடல் அறிவு என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு ரெண்டு இருக்குல்ல, ரெண்டுக்கும் இடையில ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கும், அந்த மெயின் சுவிட்சை டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஆஃப் பண்ணி விட்டால் நீ மயக்கம் போட்டு விழுந்துருவேன், நீ உணர்வோடு இருந்தால் தானே சாப்பிடுவே, அப்படி மயக்கம் போட்டு மயக்கம் போட்டுட்டு அப்புறமேல ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அப்படியே மூஞ்சியில் எல்லாம் தண்ணியை அடித்து அப்படியே எழுப்பி விட்டு அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறோம், அப்பா ஏன் மயக்கம் போட்டோம், அங்கே டோட்டலாக என்னாச்சு, ஆஃப் பண்ணி விட்டுச்சு. இப்போது எழுந்து உட்காடுறோம், எழுந்து உட்காந்து இனிமேலாவது கம்முன்னு இருக்கணும்ல, எங்கே அந்த ஜாங்கிரியை கொண்டாங்க, நான் ஆறாவது ஜாங்கிரியை சாப்பிட்றேன்னு நம்ம திருப்பி எடுத்தோம்னா, இந்த அறிவாகிய தெய்வமே சொந்தக்காரங்களுக்கெல்லாம் டெலகிராம் பண்ணி விட்றோம், ஸ்டார்ட் இமீடியட்லி, இங்கே ஒரு கதை முடிய போகுது, எல்லோரும் கிளம்பி இங்கே வாங்கன்னு சொல்லிவிடும். இப்படி ஒரு கதை இருக்குதுங்க. அப்போ இது ஏன் இப்படி நடந்தது என்று பார்த்தால், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த அந்த வரவு செலவு என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதுதான் பெரிய காந்த தத்துவம். காந்த தத்துவம் முதல்ல தெரிஞ்சால் தான் இந்த ஜீவகாந்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போது என்ன கேள்வி என்று சொன்னால், இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். இப்போது இதே சூழ்நிலையில் ஒருவரிடம் என்ன சொல்லுகிறோம், இப்போ நல்ல கருப்பு பன்னீர் திராட்சை, ஐயா நீங்கள் இந்த ஒரு அரை கிலோ சாப்பிடுங்கன்னு கொடுக்குறோம். அரை கிலோ சாப்பிட்றாரு, மென்று சாப்பிட்றாரு, சுவையாக இருக்கிறதா, சுவையாக இருக்கிறது. ரைட், இன்னொரு அரை கிலோ கொடுக்குறோம், சாப்பிட்றாரு, சுவையாக இருக்கிறது, சுவை தெரிகிறதா, சுவையும் தெரிகிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. சரி, இன்னொரு அரை கிலோ கொடுக்குறோம், இவருக்கு எப்படியாவது ஒமட்டி வாந்தி எடுத்துருவாருங்கிற ஒரு ஐடியாவில் தான் நம்ம கொடுக்குறோம். ஒன்றரை கிலோ சாப்பிட்டாரு, இப்பயும் அப்படியே சாப்பிட்டு இருக்கிறது, சுவையாக இருக்கிறதுங்கிறார். சரி, இன்னொரு அரை கிலோ கொடுக்குறோம், அதையும் சாப்பிடுகிறார், அப்பயும் அவருக்கு ஒமட்டெல்லாம் வாந்தி வரல. என்னங்க, ரெண்டு கிலோ சாப்பிட்டாரு, இன்னமும் ஒமட்டெல்லாம் வாந்தி வரல, இன்னொரு அரை கிலோ, அப்பையும் வாந்தி வராது. அப்போ இதில் சுவை வந்ததே, அப்போ இந்த சுவை எங்கிருந்து வந்தது என்று ஒரு கேள்வி. அப்போ அந்த ஜிலேபி சாப்பிட்டப்போ மட்டும் அப்படி வாந்தி வந்தது, இப்போ இதில் மட்டும் ஏன் வாந்தி வரவில்லை, ஆனால் சுவையும் இதில் கிடைக்கின்றதே என்று ஒரு கேள்வி. அப்போ இந்த நான் ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பர் இடையில ஒரு கேள்வி ஐயா என்று கேட்ட கேள்வி இது. என்னிடம் இந்த கேள்வியை கேட்டார், நீங்கள் சுவை என்பது உடம்புலேருந்து ஜீவகாந்தம் வெளியேறினா தான் வருது, அப்போ நாலு ஜிலேபி சாப்பிட்டா வாந்தி வந்துடுது அப்படின்னு சொன்னீங்களே, நான் இத்தனை அரை கிலோ சாப்பிட்டாலும் எனக்கு உமட்ட மாட்டேங்குது, வாந்தி வர மாட்டேங்குது, ஆனால் சுவை தெரிகிறது, இந்த சுவை எங்கிருந்து தெரிந்தது என்று ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு நிமிடம் எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நான் அப்பொழுது தான் நான் ஒரு ஆசிரியராக இருந்து வந்த காலம், அப்போ டக்குன்னு என்னால் பதில் சொல்ல முடியல, அப்படியே கண்களை மூடிவிட்டேன், கண்களை மூடிவிட்டு நமது குரு மகானை நினைத்து கொண்டேன். நினைத்து ஒரு அரை நிமிஷத்தில் ஒரு பதில் டக்குன்னு கிடைச்சிது, அந்த பதிலை அவருக்கு கூறினேன், அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். என்ன பதில், என்ன இது, என்னென்னா இப்போது இது ஜாங்கிரி என்பது செயற்கை, இந்த திராட்சை பழம் என்பது இயற்கை. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செயற்கை அண்ட் இயற்கை அப்படின்னா, இது சிம்பிளாக சொல்லணும்னா என்ன பண்ணோம்னா, இந்த செயற்கை என்பது மனிதனால் சமைக்கப்பட்டது, இந்த இயற்கை என்பது இறைவனால் சமைக்கப்பட்டது. இது இறைவன் சமைத்த உணவு, அது மனிதன் சமைத்த உணவு. சரி, இப்போது அப்போ பாருங்கள் என்ன வித்தியாசம்னா, இந்த திராட்சை பழத்திலே
உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் அந்த பழத்துக்குள்ளாகவே இருக்கிறது. அப்போ பழத்துக்குள்ளாகவே இருக்கும் பொழுது அதை நாம் வாயில் போட்டு மெல்லும்போது அந்த பழத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்தமே சுவையாக மாறி வெளியேறி கொண்டிருக்கிறது. அந்த சுவையை கொடுத்தது நம்ம உள்ளிருந்து இழுத்த ஜீவகாந்தம் இல்லை, இந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் சுவையாக மாறி வெளியேறி கொண்டே இருக்கிறது. அப்போ உள்ள இருப்பில் எடுக்கவே இல்லையே. அப்போ பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய காந்தமே போய்கொண்டு இருக்கிறது. இந்த பழமும் அப்படியே பிடுங்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஜீவகாந்தம் நல்லா தெளிவாக இருக்கும். இதை நல்லா ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு எடுத்தீங்கன்னா அதில் கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்குத்தான் அழகாக இருக்குமே தவிர உள்ள ஆற்றல் வந்து குறைந்து தான் போகும். அதனால் ஃப்ரிட்ஜு வந்து பெரிய நல்லதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் ஃப்ரீசரில் வச்சு அமெரிக்காவிலேருந்து வருது, அந்த ஆப்பில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அழகாக இருக்குமே தவிர அதில் ஆற்றல் நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றிலும் விளைகின்ற, நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த செடிகளில் இருக்கக்கூடிய அந்த பழம், நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு மாம்பழத்தை அப்படியே மரத்தில் பிடிங்கி அப்படியே அங்கனையே சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா. நான் ஒரு முறை எங்களது தோட்டத்தில் சென்று தக்காளி, அந்த காலத்தில் நாட்டு தக்காளி, அந்த தக்காளி தோட்டத்தின் வரப்புக்கு பக்கத்தில் மூணு கல்லை வச்சு அப்படியே அந்த தக்காளியை பறித்து ஒரு தக்காளி சாதம் அங்கேயே செய்தோம். அந்த சாதம் ஒரு வட்டை நிறைய செஞ்சு அவங்க எல்லா பேரும் வந்தவங்க எல்லா பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அவ்வளவு சுவை, உடனே பிடுங்கி உடனே அப்படியே. அப்போ அதில் உயிராற்றல் அவ்வளவு திணிவாக இருக்கிறது. அப்போ இதுதான் இறைவன் சமைத்த உணவு. அப்போ உள்ளேருந்து எடுக்கலை இல்லை, அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த 50 யூனிட்டும் அப்படியே தானே இருக்குது. அப்போ வாந்தி வரல, உமட்டலை, அப்போ இருப்புலேருந்து எடுக்கலை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஜாங்கிரி சாப்பிட்றது எப்படின்னா நம்ம முதல்ல எடுத்து செலவு பண்ணுற மாதிரி. திராட்சை பழம் சாப்பிட்றது என்ன, லாபத்தை மட்டும் எடுத்து செலவு பண்ணிக்கிறோம், முதல்ல அப்படியே இருக்குது அது மாதிரி. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ இதுதான் வித்தியாசம். இதை நாம் சுருக்கமாக புரிந்து கொண்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம வந்து சமையல் அப்படிங்கிறதுக்கு வருவோம். இப்போ இதே அடிப்படையில் இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செயற்கையில் என்ன நடந்தது அதிலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, செயற்கையில் இன்றைக்கி ஜாங்கிரின்னு சொல்கிறோம், அது எதனால் செய்யப்பட்டது, கடலை மாவு. கடலை மாவு எதுலேருந்து வந்தது, சுண்டல் கடலை. சுண்டல் எங்கேருந்து வந்துச்சு, ஒரு செடியிலேருந்து வந்துச்சு. செடியிலேருந்து பிடுங்கும்போது அதில் உயிராற்றல் இருந்ததாக இருந்தது. அதை வெயிலில் நல்லா காய வச்சு அதில் இருக்கக்கூடிய உயிராற்றலை எல்லாம் எடுத்து விட்டோம். எடுத்து விட்டு மிஷினில் அரைச்சோம் பாருங்கள், இருக்கிற உயிராற்றலும் போய் டோட்டலாக உயிராற்றலே இல்லாத அது மாவாக மாறிவிட்டது. சரி, கரும்பு அதை ஜீனியாக மாற்றி விட்டோம், அதில் என்னாச்சு, உயிராற்றலே இல்லாத ஜீனியாக மாற்றி விட்டோம். இப்போ ரெண்டையும் போட்டு பிணைஞ்சு என்ன பண்ணுறோம், எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய உயிரையும் எடுத்து விட்டோம். எண்ணெயில் வேக வைத்தால் உயிர் எடுக்கப்படும், தண்ணீரில் வேக வைத்தால் உயிர் கொடுக்கப்படும். இதை ஒன்று புரிஞ்சுக்கங்க. சரி, அப்படி எடுத்துட்டோம். இப்போ என்னாச்சு, இந்த ஜாங்கிரி வந்தாச்சு. இந்த ஜாங்கிரி மைசூர் பாக்கு என்னென்னமோ பண்ணுறோம், எல்லாம் இப்படி தான் வருது. அது வந்தோடனே இப்போ இதில் டோட்டலாக உயிராற்றல் எடுக்கப்பட்டு விட்டது. அப்போ உயிரே இல்லாத பிணம் என்று ஆகிவிடுகிறது. அப்போ என்னாச்சு, இப்படித்தான் நாம் அதை செய்து வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதில் ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன பண்ணும், அது உள்ளேருந்து உறிஞ்சோம். இப்போது ட்ரையாக இருக்கக்கூடிய ஸ்பான்ச்சை தண்ணியில் வச்சோம்னா என்ன பண்ணும், தண்ணியை சருன்னு உறிஞ்சிடும். ஏற்கனவே சொத சொதன்னு ஒரு ஸ்பான்ச்சு, அதை கொண்டு வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன, தண்ணியில் அப்படியே மிதக்கும், உறிஞ்சாது. ட்ரையாக இருக்கக்கூடிய ஸ்பான்ச்சு சருன்னு உறிஞ்சிடும். அதுபோல் இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, அது உள்ளேருந்து உறிஞ்சிச்சு. அப்போ அது என்ன, அது அது உயிர் எடுக்கப்பட்ட உணவுகள். யார் எடுத்தது, நம்ம தான் எடுக்கிறோம். இப்போ என்ன ஒரு பெரிய ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம்னா, இவ்வாறு உயிரெடுக்கப்பட்ட உணவுகள் தான் இப்பொழுது இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், அதுதான் சுவை சர்றுன்னு கொடுக்குதுங்கிறாங்க. ஏன், உள்ளேருந்து சர்றுன்னு உறிஞ்சது இல்லை. இதில் கூட நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த கடையில் வாங்குகிற ஜாங்கிரி அவ்வளவு சுவையாக இல்லை, அந்த கடையில் வாங்கின ஜிலேபி தான் நல்ல சுவையாக இருக்கிறது. அப்படியா, இந்த கடையில் வாங்கினது 30 ரூபா, அந்த கடையில் வாங்கினது 50 ரூபா, அது சுவை அதிகமாக இருக்கே, ஏன் அப்படி
ரெண்டும் ஜாங்கிரி தானே, ஒரே சைஸாக தானே இருக்கு அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் மோட்ரு போட்டோம், அது தண்ணியை உறிஞ்சி தள்ளுது. ஆஃப் ஹெச்பி மோட்ரு போட்டால் எவ்வளவு உறிஞ்சி தள்ளும்? இதே 5 HP மோட்ரு போட்டால் எவ்வளோ உறிஞ்சி தள்ளும்? 5 HP மோட்ரு போட்டோம்னா சர்றன்னு கொஞ்ச நேரத்தில் இருக்கிற தண்ணியிலிருந்து உறிஞ்சி தள்ளிடும்ல. அப்போ அந்த ஜிலேபி வந்து 1/2 HP மோட்டர் மாதிரி, இது 3 HP மோட்டர் மாதிரி. எது இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் மைசூர் பாங்க 3 HP 5 HP மோட்டர் மாதிரி சர்றன்னு உறிஞ்சிடும். அப்போ இவ்வளவையும் உள்ளிருந்து உறிஞ்சிற விஷயமாக இருக்கிறது. அப்போ நமது முன்னோர்கள் சமையல் என்பதை கலை என்று வைத்தார்களே, கலை என்று சொன்னால் என்ன? கலைங்கிற வார்த்தை இருக்கிறதுல, கலைங்கிறது என்ன? கலை என்பது எப்படி என்ன என்று சொன்னால், ஒன்று ஒன்று சேர்ப்பதாக இருக்கும் அல்லது உயிர் கொடுப்பதாக இருக்கும், அதான் கலை. கலை என்பதில் ஒன்று சேர்க்கக்கூடியது, ஒருங்கிணைக்கக்கூடியது கலையாக இருக்கும். உயிர் ஊட்டக்கூடியது, உயிர் பெருக்கக்கூடியது கலையாக இருக்கும். கலைகளிலே ஒரே ஒரு கலை தான் கலையக்கூடியதாக இருக்கும். வெட்டி எடுக்கக்கூடிய கலையாக ஒன்றே ஒன்று தான் இருக்கும், மற்ற கலையெல்லாம் சேர்க்கறதா தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஓவிய கலைன்னா பல கலரை சேர்த்து தான் ஓவியம் வரைவாங்க. நிறைய கலைகள் வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய கலையாக இருக்கும். ஒரே ஒரு கலை மட்டும் வெட்டி எடுக்கக்கூடிய கலையாக இருக்கும். அது என்ன கலை தெரியுமா? அதுதான் சிற்பக்கலை. சிற்பக்கலை ஒன்று மட்டும்தான் செதுக்கி எடுக்கிறதா இருக்கும். அதில் செதுக்கி எடுத்து 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 மிச்சம் இருக்கிறது அந்த சாமி சிலையாக மாறிவிடும். அப்போ அந்த சிற்பக்கலை மட்டும்தான் வெட்டி எடுக்கிறதா இருக்கும். ஏன் அந்த வெட்டி எடுக்கிற அந்த அந்த கலை அதிலிருந்து வர்றதை மட்டும் ஏன் அந்த கோயிலை கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா, அதற்கும் அர்த்தம் உண்டு. என்ன என்று கேட்டால், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஆனந்த சுரூபமாகிய அறிவாகிய தெய்வம், அதை சுற்றிலும் தேவையற்ற கசடுகளாகிய இந்த 6 குணங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. இவை எல்லாத்தையும் வெட்டி 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 எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆனந்த சுரூபியாகிய அந்த அறிவாகிய தெய்வம் உள்ளிருந்து வெளிப்படுங்கிறது தான் அதில் தத்துவம். இப்படி வெளியே வெட்டி எடுத்ததனால் அவன் அந்த கல் இறைவனாக மாறிவிட்டது. அங்கே கோயிலில் போய் நம்ம சாமி மூடும்போது நமக்கு என்ன வரணும்னா, நம்மையும் அப்படி வெட்டி எடுத்து விட்டால் நாமும் இறைவனாக மாறிவிடலாம் என்பது தான் தத்துவம். அப்போ அப்படி ஒரு கலை என்பது அந்த ஒரு கலை மட்டும்தான் நீக்கக்கூடிய கலையாக இருக்கிறது. சரி, இப்போ இது சமையல் கலை என்று சொல்கிறோமே, இதை எப்படி சொன்னார்கள், எப்படி செய்தார்கள், எதற்காக செய்தார்கள்? இது ஒரு காலத்தில் இல்லை. ஒரு காலத்தில் அப்படியே காய்கறிகளை பழங்களை பறித்து சாப்பிட்டு கொண்டிருந்த மனிதன் எப்பொழுது சமூகமாக கூடி வாழ ஆரம்பித்தானோ அப்பொழுது இவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு, உணவுகளை பராமரிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அந்த பராமரிக்குன்னு வரும்போது அவன் அந்த உணவை, உணவுப் பொருள்களை பராமரித்து பார்த்தான். அது என்ன ஆகிவிட்டது? முளைத்து விட்டது. நீ அப்படியே பிடிஞ்சிட்டு வந்து அப்படியே நெல்லை அப்படியே வச்சுட்டிங்க முளைச்சி போயிடும். தானியங்களை பிடிங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு முளைச்சி போயிடும். அப்போ என்ன பண்ணான்? அதை இவன் பாதுகாத்து வைக்க முடியவில்லை. அப்போ ஏன் முளைக்குதுன்னு பார்க்குறான். அது பஞ்சபூதங்கள் இணைப்பு இருந்தால் முளைத்து விடும். அதாவது உயிரினங்கள் என்று சொன்னாலே 5 பூதங்களின் இணைப்பு தானே. அந்த விதை என்று ஒன்று இருக்கிறது. விதையில் கருமையம் இருந்து அந்த பஞ்சபூதங்கள் இணைப்பு வந்துச்சுன்னா அது முளைச்சிடும். அப்போ என்ன பண்ணான்? இந்த நெல் தானியங்கள் பருப்பு வகைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வச்சுக்கணுமே. அப்போ என்ன பண்ணான்? இதில் அந்த ஈரப்பதம் என்பதை எடுத்துவிட்டால், நீர் என்பதை எடுத்துவிட்டால் அங்கு என்னாகாது? அந்த உயிர் என்னாகாது? மலர்ச்சி வளராது. 4 பூதம் இருந்தால் தானே வளரும். அப்போ இங்கே என்ன இருக்கு? மண் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது. நீரை மட்டும் எடுத்து விட்டால் அது என்ன ஆயிரும்? ஏதாவது ஒன்று வெளியே போச்சுனாலும் உயிர் வெளியே போயிடும். இப்போ நம்ம மனிதனிலேயே உயிரை எடுக்கணும்னு வச்சுங்க, உயிரை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் 4 ஒன்றா பிடிங்கி விட்டால் போதும், இருக்கிற ரத்தத்தையெல்லாம் உறிஞ்சிட்டா செத்து போயிடுவான். மூக்கை 10 நிமிஷம் அவன் அடைச்சிட்டோம்னா செத்து போயிடுவான். அப்போ இது மாதிரி அதில் என்ன பண்ணிட்டாங்க, அதில் உள்ள நீசத்தை எடுத்து விட்டார். என்ன நல்ல வெயிலில் காய வச்சு அதை நல்லா ட்ரை பண்ணிட்டாங்க. அப்போ என்னாச்சு? அது உயிர் வெளியே போகுது. அப்போ உயிர் இல்லாமல் ஆகி விடுகிறது.
அதை கொண்டு வந்து நம்ம டப்பாவில் அடித்து வச்சுருக்குறோம், மூட்டையில் வச்சுருக்குறோம். இப்படி தான் சேமித்தார்கள். அப்போ அதில் உயிர் அற்றதாக இருக்கும். இதில் கூட நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு 10 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அப்படி கிளைமேட் ரொம்ப சில்லாகி கூலாகவே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பதம் ஈரப்பதமாக வந்துருச்சுன்னு சொன்னோம்னா டப்பாக்குள்ளே இருக்கக்கூடிய அதுக்கு நேச ஈரப்பதம் கிடச்சிச்சுன்னா டக்குன்னு உயிர் உள்ளே வந்து என்ன ஆயிரும், என்னது ஆகாயம் உயிராக உள்ளே வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இந்த கருணக்கிழங்கு சேனக்கிழங்குலாம் வச்சுருந்தீங்க முளைக்கிறத பார்க்க முடியும். வெங்காயம் கூட சில நேரத்தில் முளைத்து விடும் ஈரமாக இருந்தால். அப்போ இதை பார்க்கிறோம். அப்போ என்ன பண்ணோம், இந்த தானியங்களை எல்லாம் நாம் என்ன பண்ணோம், ட்ரை பண்ணி உள்ளே வச்சிட்டோம். அப்போ உள்ளே வச்சிட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறது, இதை என்ன செய்யணும், இதை சாப்பிட வேண்டுமே. இப்போ என்ன பண்ணுறது, அரிசி தானே. இப்போ காலையில் என்ன பண்ணுறது, காலையில் எந்திரிச்சு சமையல் பண்ணி எல்லாருக்கும் ஏங்க கொடுத்து விட்டுக்கிட்டு அப்படி வீட்டுக்காரரை கூப்பிட்டு கொஞ்சோண்டு அரிசி பொட்டணம் போட்டு கொடுத்துருந்தாங்க, மதியம் போய் சாப்பிட்டுங்க. இந்த பிள்ளைகளை ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இருந்தால் பொட்டணம் போட்டு அரிசி பொட்டணம் போட்டு கொடுத்து ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கேன்னு கொடுத்துடலாமே. நம்ம பாட்டி அப்படி செய்யவில்லையே. என்ன செய்தார்கள், அந்த அரிசியை, உயிரில்லாத அரிசியை எடுத்து நீரில் ஊற வைத்தார்கள். நல்லா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வைப்பாங்க பாருங்கள். அந்த தண்ணியிலேருந்து அப்படியே என்ன பண்ண, ஈரப்பதம் உள்ளே வர வர அது தண்ணியின் மூலமாக ஆகாயம் என்ற விண் துகளை உயிர் துகளாக உள்ளே இழுத்துக்கொள்ளும். அப்போ நீர் பதமும் வருகிறது, உள்ளே உயிர் உள்ளே சென்று விடுகிறது, உயிராற்றல் பெருகிக்கொள்கிறது. அதன் பிறகு நீரிலே வைத்து வேக வைப்பார்கள். நீரில் வைத்து வேக வைக்க வேக வைக்க வேக வைக்க அந்த நீரின் மூலமாக, அந்த நெருப்பின் மூலமாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றல் முழுவதையும் அது ஈர்த்துக்கொள்ளும். அப்படி அந்த சாதம் மலர்ந்துச்சுன்னு சொன்னால் உயிரில்லாத அரிசி உயிருள்ள சாதமாக மாறிவிடுகிறது. பருப்பு இப்படித்தான். எதெல்லாம் இப்படி தானியங்களை நாம் உயிர் எடுத்து வைத்திருந்தோமோ அவற்றையெல்லாம் இவ்வாறு தண்ணீரில் ஊற வைத்து தண்ணீரில் வேக வைப்பது என்பதுதான் சமையல் கலை. காய்கறியெல்லாம் அப்படியே உயிரோடு இருக்கும், அதெல்லாம் அப்போதைக்கு உடனே போட்டுருவோம். இதைத்தான் ஊற வைப்போம். இதை எதில் வேக வைக்கிறோம், தண்ணீரில் வேக வைக்கிறோம். தண்ணீரில் வேக வைத்தோம் என்று சொன்னால் அதில் உயிர் பெருகும், பெருகும். அப்போ இவ்வாறு பெருகி வரும். அப்போ சாதம் உயிருள்ள சாதம். அதுக்காகத்தான் அரிசியை கொடுத்து விட முடியாது, சாதமாக மாற்றி உயிருள்ள சாதமாக மாற்றி நம்ம என்ன பண்ணோம், குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டோம். இதுதான் உயிருள்ள சாதம். அப்போ சமையல் என்பது எப்படி இருந்தது அந்த காலத்தில், அந்த உயிரற்ற அந்த தானியங்களை உயிருள்ளதாக மாற்றுவது தான் சமையல் கலை. இப்படிதான் இருந்தது, இதைத்தான் செய்தார்கள். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ பாட்டி என்ன பண்ணாங்க, அரிசியை உயிருள்ள சாதமாக மாற்றி வைத்து விட்டார்கள். இப்போது பேத்தி வந்து என்ன பண்ணது தெரியுங்களா, அந்த உயிருள்ள சாதத்தில் ஒரு கப் எடுத்து ஒரு வடச்சட்டி வச்சு நல்ல நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அப்படியே அந்த சாதத்தை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி ஃப்ரைடு ரைஸாக மாற்றி விடுகிறது. என்ன பண்ணிச்சது, அதில் உயிர் உள்ளதாக அந்த சாதத்தில் திருப்பி போட்டு எண்ணெயில் நெய்யில் போட்டு வறுத்து உயிரற்ற சாதமாக மாற்றிவிட்டால் அது ஃப்ரைட் ரைஸ். என்ன வெக்கக்கேடு என்று சொன்னால், ஒரு கப்பு உயிருள்ள சாதம் 5 ரூபா தான் வரும், அதை உயிரை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் 50 ரூபாயாக மாறிவிடுகிறது. எவ்வளவு அறிவீனமாக நாம் இருக்கிறோம் என்று பாருங்கள். அதாவது இந்த அடிப்படையிலே அந்த உயிர் எடுக்கக்கூடியது என்று நாம் இப்பொழுது மாறிவிடுகிறோம். அப்போ இந்த எண்ணெயில் போட்டு நாம் சமைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய உயிராற்றை நாம் எடுத்து விடுகிறோம். அப்போ இப்போ என்னாச்சு, அப்போ சமையல் கலை என்பது என்ன என்றால், தண்ணீரில் ஊற வைத்து தண்ணீரில் வேக வைப்பது என்பது சமையல் கலை. எண்ணெயில் போட்டு வறுத்து எண்ணெயில் வேக வைப்பது என்பது சமையல் கொலை. அவ்வளோதான். கொலைனா என்ன, உயிர் உள்ளே இருக்கக்கூடிய உயிரை எடுக்கிறதானே. அப்போ என்ன பண்ணுறோம், உயிருள்ளதிலிருந்து உயிரை எடுத்து, இப்போ பாருங்கள், உயிருள்ள காய் நல்லா 1/2 கிலோ வெண்டைக்காயை வாங்கி அதை அப்படியே 1/4 கிலோவாக அப்படியே எண்ணெயை ஊற்றி அப்படியே வறுத்தா அது 1/2 கிலோ ஆக மாறுச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே உருளைக்கிழங்கை வறுத்து அப்படியே ப்ரௌன் கலராக வச்சோம்னா எங்கள் வீட்டுக்காரர் நல்லா விரும்பி சாப்பிடுவார்.
நீங்கள் அந்த வடைச்சட்டியில் வறுக்கும்போது வெண்டைக்காயை வறுக்கிறோம் அல்லது வாழைக்காயை வறுக்கிறோம் உருளைக்கிழங்கை வறுக்கிறோம் என்று அதை பார்க்கிறீர்கள் அல்லவா? நாளை முதல் அதை வறுக்கும்போது பாருங்கள், யாருக்கு அது ரொம்ப பிடிக்கும்? உங்கள் வீட்டுக்காரருக்கு. வடைச்சட்டியில் உங்கள் வீட்டுக்காரரை போட்டு வறுக்கிறோம் என்ற ஞாபகம் வர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வறுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உயிரை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ற ஞாபகம் வர வேண்டும். இப்பொழுது குழந்தைகள்லாம் பாருங்கள், தண்ணீரில் வேக வைத்த காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுவதில்லை, எண்ணெயில் வறுத்த காய்கறிகளை சாப்பிடுகிறது. ஆவியில் வந்த இட்லி பிடிக்க மாட்டேங்குது, எண்ணெயில் வந்த பூரி பிடிக்கிறது, ரோஸ்ட் பிடிக்கிறது. சாதாரணமாக இட்லி ஆவியில் வந்தாலும் அந்த இட்லியையும் நாளாக வெட்டி அதையும் எண்ணெய்க்குள்ளே போட்டு ஃப்ரைடு இட்லி. அப்போ என்ன, எந்த அளவுக்கு நாம் மாறிவிட்டோம் என்று பாருங்கள். சமையல் கலை சமையல் கொலையாக மாறிவிட்டதா? இட்லியையும் உள்ளே போட்டு எடுத்து ஃப்ரைடு இட்லின்னு மாற்றிடுறாங்களே, அது குழந்தைக்கு பிடிக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு இது சுவையாக இருக்கிறது, அந்த சுவை எங்கிருந்து வந்தது என்ற ஒரு தத்துவத்தை சொல்ல வேண்டாமா? இது எங்கு சொல்ல வேண்டும்? எலிமெண்டரி ஸ்கூலில் சொல்லி இருக்க வேண்டும், இந்த தத்துவம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆசிரியர்களுக்கே தெரியாதே, ஆசிரியர்களுக்கே தெரியாது. சரி, கொஞ்சம் மேலே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்படியே உயிர் போய்த்தானப்பா நோயாளியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு நோய்க்காக ஒரு மருத்துவரிடம் போனால் அந்த மருத்துவம் சொல்ல வேண்டுமா இல்லையா? அந்த காலத்து குடுமி வச்ச தாடி வச்ச வைத்தியர் சொன்னார், உயிர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்போ தான் மருந்து கொடுப்பேன், பத்தியம் என்று சொன்னார்ல. அவர் பத்தியம்னு எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ருசியை அதிகப்படுத்தி உயிராற்றலை கெடுக்கக்கூடியதாக இருக்கும், அதனால் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ இப்போ இன்றைக்கி மாமா டாக்டர் சொல்கிறாரா? சொல்கிறது இல்லையே, சொல்கிறது இல்லையே, நார்மலாக சாப்பிடுங்கன்றார். அதுக்கு மேலே கொஞ்சம் ஏதாவது விருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாத்திரை சேர்த்து போட்டுருங்கன்றார். அப்படி இல்லாட்டி இவர் டாக்டரை மாற்றிடுறார். அப்போ இப்படி தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு ஆசிரியரும் சொல்லவில்லை, மாணவர்களும் அம்மா மருத்துவரும் சொல்லவில்லை. அப்போ இந்த சமுதாயத்துக்கு யார் தான் சொல்வது, யார் தான் சொல்வது? மகரிஷி போன்ற ஞானிகள் இதை சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்தது தான் இந்த தத்துவம். ஒவ்வொரு இப்போ நம்ம சொன்னோம் பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம், இல்லந்தோறும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இறை சாதனை மறுக்கும். ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் அடுப்படி இருக்குது, அங்கே வந்து இந்த கொலை நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அப்போ இல்லந்தோறும் இது செல்ல வேண்டுமா வேணாமா? ஒவ்வொரு இல்லத்துக்கும் செல்ல வேண்டும். அப்போ தானே இந்த உடம்புல இருக்கிற உயிரை எடுக்கிறது நிற்கும், அப்போ தானே நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும். இப்போது நம்ம வந்து இப்போ நிறைய பேர் நமக்கு வந்து இயற்கை உணவை பற்றி நிறைய ஸ்பீச் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இருந்தாலும் நமக்கு என்னென்ன இருந்தாலுங்கயா பழக்கத்துலேருந்து இதை விட முடியலையே அப்படின்னு வருது. அவர் சொன்னதெல்லாம் நல்லா தான் சொன்னார், கிருஷ்ணா கிருஷ்ணா ஆத்மா நல்லா தான் சொன்னார், அவர் ஜேசி சுந்தர் ஜேசி நல்லா தான் சொன்னார், அப்பன் ஐயா நல்லா தான் சொன்னார், எல்லாம் நல்லா தான் சொன்னாங்க. ஆனால் எங்களால் இந்த இதுலேருந்து விட முடியலையே, பழக்கத்துக்கு விட முடியலையே. அப்போ நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம பழைய மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ரைட். இப்போ என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? இப்போது இதிலிருந்து விடணும் அப்படி சொன்னோம்னா இதில் இருக்கக்கூடிய என்ன உண்மை என்பதை தெரிந்து இப்போ ஒரு சின்ன ஒரு பயம் வந்தாலாவது விடுவோம்ல. இது பயமுறுத்துவதற்கு அல்ல, அதுவும் நன்மைக்கு என்ற அடிப்படையில் நம்ம இதை என்ன விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் இது. ஓ இப்படியா, ஓ இது விழுனால தெரியாமல் போச்சே. அப்போ இப்போ இனிமேல் அப்படி ஜாங்கிரி எடுத்து பார்த்தாலே நமக்கு என்ன வரும், ஆ இது உயிர் இல்லாதது. அப்போ அந்த காலத்தில் வந்து சொந்தக்காரங்களை பார்க்க போவாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கவங்கள பார்க்க போவாங்க, பேரம்பேத்தியை பார்க்க போவாங்க, என்ன வாங்கி போவாங்க, பழம் வாங்கி போவாங்க, உயிருள்ளதாக வாங்கி போவாங்க. பாருங்கள் ஆஸ்பத்திரிக்கு உயிருள்ளதாக வாங்கி போவாங்க பழங்கள். இன்றைக்கி ஆஸ்பத்திரி ஹார்லிக்ஸ் பாட்டிலாக வாங்கி கொண்டு கரைச்சி கரைச்சி கொடுப்பா, அவர் சீக்கிரம் சாகட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உயிருள்ளதை கொடுக்கறது இல்லை. பேரம்பேத்திக்கு பழம் வாங்கிட்டு வருவாங்க, இப்போ என்ன வாங்கிட்டு வரோம், நேராக ஸ்வீட் கடையில் போய் அதில் ஒரு காக்கிலோ இதில் ஒரு காக்கிலோ இது ஒரு அது எப்படி கேட்கும், இந்த பணத்தில் காக்கிலோ அந்த பணத்தில் காக்கிலோ அந்த பணத்தில் காக்கிலோ வாங்கி கொண்டு போய் பேரம்பேத்திக்கெல்லாம் கொடுத்து நல்லா சாப்பிடு, என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக புணமாகிறதுக்கான ஒரு வழியைத்தானே சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் ஸ்வீட்டுன்னு இருக்கும், அந்த காலத்தில் ஸ்வீட்டுன்னு என்ன, கம்பு உருண்டை கேப்ப உருண்டை அந்த மாவு உருண்டை இந்த உருண்டை இப்படி தானே இருக்கும். இப்போ எல்லாம் என்ன ஆச்சு, எல்லாமே எண்ணெய் டால்டா நெய் அதில் போட்டு அப்படியே எடுத்து உயிரெடுத்ததாக தானே இருக்குது.
எல்லாத்தையும் அந்த கண்ணாடி கூண்டில் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. உயிர் போன பணத்தை எல்லாம் கண்ணாடி கூண்டில் தானே வைக்கணும், அதனால் கண்ணாடி கூண்டுக்குள்ளே அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன, உயிர் எடுக்கும் கலையா உயிர் கொடுக்கும் கலையா? அப்போ சமையல் கலை எப்படி இருக்க வேண்டும்? அப்போ இன்றைய சமுதாயம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சமையல் கலை என்பது உயிர் ஊட்டக்கூடிய கலையாக இருக்க வேண்டும், உயிர் கொடுக்கக்கூடிய கலையாக இருக்க வேண்டும், உயிர் எடுக்கக்கூடிய கலையாக மாற்றக்கூடாது. அது இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறது, அதை மாற்ற வேண்டும். சமுதாயத்தை மாற்றுகிறோமோ இல்லையோ, நமது வீட்டை மாற்றுவோம், நமது இல்லத்தை மாற்றுவோம், இன்று முதல் அதை குறைத்து கொள்வோம். இதை குறைச்சிட்டோம்னாலே நமக்கு நிறைய வியாதி வராதுங்க, நிறைய வியாதி வராது. வாழ்க வளமுடன்.